ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஆத்துல வெள்ளம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, சவிக்கமா கேக்குறப்ப. புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இப்போ ரீசெண்டாக பார்க்கிங்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹரிஷ் கல்யாண், எம்எஸ் பாஸ்கரெல்லாம் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை இயக்குன ராஜ்குமார் பாலகிருஷ்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி, ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாதாரண ஒன்லைன் கதையை எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய படமாக எடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பார்க்கிங்கில் மேல் மாடியில் குடி வந்த ஹரிஷ் கல்யாண் காரை விடுறாரு. கீழே 10 வருஷமாக குடியிருக்கிற எம்எஸ் பாஸ்கருக்கு ஏதோ ஒரு வகையில் அது பிடிக்காமல் போயிடுது. இதனால் ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஈகோ கிளாஸ் தான் படமே. வழக்கமாக இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா மலையாளத்தில் தான் அதிகமாக வரும். தமிழுக்கு இதுதான் புதுசு மாதிரி தெரியுது. மலையாளத்தில் இந்த மாதிரியான ஈகோ கிளாஸான படங்கள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஐயப்பனும் கோசியும் லைசன்ஸையும் சொல்லலாம். நம்மளுடைய சாதாரண வாழ்க்கையிலேயே நமக்குள்ளேயே இந்த மாதிரியான ஈகோலாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நாம் அரிதாகவே தான் பேசுவோம். ஈகோங்கிறது உளவியல் ரீதியாக எல்லாத்துக்குமே இருக்க வேண்டிய ஒன்று. இதுதான் ஒருத்தரோட சுயமதிப்பு, சுய முக்கியத்துவத்தை தீர்மானிக்குது. இங்கே பிரச்சனை ஏதாவது வந்துருச்சுன்னா அங்கிருந்து நம்ம வேற மாதிரி மாறிடுவோம். பிரச்சனை எப்படா வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், ரொம்ப எளிதாகவே வரும். உதாரணத்திற்கு நாம் வேலை பார்க்குற இடத்துலையே நம்மளை விட சிறந்த ஊழியரை நம்மளோட ஒப்பிடும்போது அங்கே பிரச்சனை வரும், அங்கே நாம் வேற மாதிரி மாறிடுவோம். அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்மளை விட சிறந்த மாணவனை ஊக்குவிக்கும்போது நம்ம அங்கே வேற மாதிரி மாறிடுவோம். ஏன்னா இது எல்லாமே நம்மளோட சுய மதிப்பு, சுய முக்கியத்துவத்தை தீர்மானிக்கிற ஒன்று. அப்படின்னா ஒருத்தருக்கு ஈகோ இருக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். ஈகோ கண்டிப்பாக இருக்கணும். ஈகோ தான் நம்மளை முன்னேற்றும். ஆனால் அது ஒரு வரம்பு வரைக்கும் இருக்கணும். அந்த வரம்பு மீறப்படும் போது அங்கே ஆபத்து நிகழும். அதை இந்த படத்தில் அவ்வளோ தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஈகோ வரம்பு மீறி போகும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குதுங்கிறது தான் இந்த படமே. இந்த வரம்பு மீறப்பட்டு போகிற ஒரு ஈகோ இருக்குல்ல, இதை தான் ஆங்கிலத்தில் ஐ காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐ காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சுன்னா இதோட சேர்த்து வெறுப்பும் பொறாமையும் வந்துடும். அந்த வெறுப்பும் பொறாமையும் பார்க்கிங் படத்தில் எம்எஸ் பாஸ்கர் அவ்வளோ தத்ரூபமாக வெளிப்படுத்தியிருப்பார். இதில் ஹரிஷ் கல்யாண் நல்லவரா எம்எஸ் பாஸ்கர் நல்லவரான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆங்கிலத்தில் கிரேசேடுன்னு சொல்லுவாங்க. வழக்கமாக நாமளே ஒரு சில இடத்துல நல்லவங்களாகவும் ஒரு சில இடத்துல மோசமானவங்களாகவும் தான் நடந்துக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் காட்டப்பட்டிருக்கு. இந்த நல்லவங்களாக இருக்கிறதும் கெட்டவங்களாக இருக்கிறதும் மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறத சார்ந்தது. இந்த படத்தை பற்றி முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாமல் மேலோட்டமாக நான் சொல்லிட்டேன். இந்த ஆண்டோட சிறந்த படங்களில் ஒரு லிஸ்ட்டை போட்டேன்னா இந்த படமும் கண்டிப்பாக இடம்பெறும். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். இல்லைனா ஓடிடியில் வந்துச்சுன்னா அப்பவும் போய் பாருங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.